தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே என்னையை முழுவதும் உம்மிடம் தருகிறேன் உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு உயிர் கொடுக்க துணிந்திடும் உந்தன் பாதை சென்று உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் எந்த பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே வாழ்பவன் நீதானே இனி அச்சம் கொள்வதும் நீதானே பணியில் ஆயிரம் தலைகள் வந்திடும் உனது பணியில் பயணம் தொடர் என்ன முழுவதும் உன்னிடம் தருகின்றேன் என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவா வாழ்வில் பொருளினை உன்னன்பா கண்டேன் சுயநலத்தின் திரைகளை களைந்து என்னை தந்தேன் எந்த வாழ்வில் பொருளினை உன்னன் வாழ்வில் கண்டேன் சுயநலத்தின் திரைகளை களைந்து என்னை தந்தே முழுவதும் உன்னிடம் தருகின்றே என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவா
You are witnesses and consent to the deeds of your fathers. Luke 11:48. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயும் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிக்கிறேன். The Son of God became the Son of Man so that the Son of Man might in turn become the Son of God. Saint Augustine. இறைமகன் மனுமகனாக நாம் எல்லாம் கடவுளின் பிள்ளைகளாக வேண்டும் என்று அவர் தன்னையே அடிமையின் தன்மைக்கு உட்படுத்தினார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:5 அருமையாக பணிந்த பவுலடியார் கூறுவார், இறை தன்மைக்குரிய மகிமையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, மாறாக அதை விடுத்து மனிதனின் தன்மைக்கு இறங்கி அதுவும் அடிமை தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானார். ஆகவே அவர் எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாமும் அறிக்கையிடுமே. The condescension of Jesus, the Son of Man, எவ்வளவு தூரம் தன்னையே தாழ்த்தி கொண்டார். Catechism of the Catholic Church 1849. Sin is an offense against reason, against truth and against right conscience. அறிவு உண்மை நல்ல மனசாட்சிக்கு எதிரான குற்றமே பாவம். Catechism of the Catholic Church. வாழ்ந்த மக்களே, இந்த Catechism of the Catholic Church நான் அடிக்கடி வலியுறுத்தி கூறுவேன். திருச்சபையினுடைய மறைக்கல்வி 8 சுரைக்காய் அல்ல. புது நன்மை உறுதி பூசலுக்கு இந்த அறிவு ஜீவிகள் என்று கருதக்கூடிய பெற்றோர்கள், நான் வலியுறுத்தி கூறுகிறேன், அறிவு ஜீவிகள். ஃபாதர் என்னன்னு சொல்லுங்க, என் பிள்ளைய வந்து ஒரே வாரத்தில் மனப்பாடம் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஒப்பிக்க சொல்கிறேன், சின்ன குறிப்பிடத்தில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லுங்க, என் பிள்ளைய படிக்க வச்சிடுறேன் அப்படின்னு வாங்க. ஜபமும் பிரிவுகளும் தானே, என் பிள்ளை ஒப்பிச்சிடுவான். அறிவு ஜீவிகள் தெரிந்து கொள்ள வேண்டியவை. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், அதை வச்சுக்கிட்டு என் பிள்ளை எல்லாம் படிச்சிடும். சூன்யம், அறிவு சூன்யம், தெரியாதது. நான் உடனே அவங்க பாஷையிலேயே போவேன், அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே நானும் பதில் சொல்லுவேன், ஆமாம்மா உன் பிள்ளைய வந்து டாக்டர் ஆக்கணுன்னா உனக்கு வந்து 1 மாதம் போதும், 5 வருஷம் படிப்பேன், நான் என் பிள்ளை 1 மாதத்தில் படிச்சிருவான், டாக்டர் ஆக்கிடுவியா? அதுவும் கொஞ்சம் தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு உரைக்கணும்னு சொல்லுனா 10 மாதம் தான் கடந்து பிள்ளை பெற்றுக்கணும், நீ 1 மாதத்தில் பெற்றுக்குவ, நீ அறிவு ஜீவியாச்சு. அப்போ தான் தெரியும் நம்மளை எவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணுறார் ஃபாதர். படிக்கணுமா, கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு. ஆகவே இந்த கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் என்ன சொல்கிறது, அறிவு உண்மை நல்ல மனசாட்சிக்கு எதிரான குற்றம் பாவம். அறிவுக்கு எதிரானது, உண்மைக்கு எதிரானது, நல்ல மனசாட்சிக்கு எதிரானது. இந்த மனசாட்சியை நாம் குழி தோண்டி புதைத்து விடுகிறோம். இந்த மனசாட்சி உண்மை, உண்மைக்கு எதிராக எது இருந்தாலும் அது தவறு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், உண்மைக்கு சான்று பகர்வதே. அப்படி சான்று பகர்ந்த தீர்க்கதரிசிகளை தான் இந்த யூத மக்கள் கொன்று ஒழித்தார்கள். ஒரு தலைமுறை கொன்னுடும், அடுத்த தலைமுறை அவங்கள போற்றும். ஆஹா, அவங்கள போல உண்டா, கல்லறை கட்டி. அதை தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் சாடுகிறார். அறிவு, அறிவு நமக்கு தெளிவுறுத்தும். நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர். ஏனென்றால் அறிவு சொல்லும், இது சரி அல்ல, இது சரி, இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி தான் இருக்கணும் என்று அறிவு சொல்லுகும். தீயை தொட்டால் சுடும் அறிவு சொல்லும். குழந்தைக்கு அந்த அறிவு இல்லை, அதான் தொட்டு பார்க்கும். ஆகவே இவைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் பாவம். அதை நீ உதாசீனப்படுத்திவிட்டு நடந்தாயானால் அது
பாவமாகும் குற்றம் There is nothing more dangerous than to judge the things of God with human discourse St John Chrysostom மனித அளவுகோலால் இறை செயல்களை தீர்ப்பிடுவதை போல் பயங்கரமானது வேறு எதுவும் இல்லை கடவுளுடைய திட்டத்தை இவரு கணிப்பார் இது கடவுளுடைய திட்டம் இல்லை அல்லது மாட்டி சொல்வார் தனக்கு தகுந்த மாதிரி அதை வீச்சு கொள்வார் தனக்கு தகுந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பைபிளை படித்து தனக்கு தகுந்தாறு போல அதை வைத்துக் கொள்வது மனித அளவுகோளால் இறை செயல்களை தீர்ப்பிடுவதை போல பயங்கரமானது வேறு எதுவும் இல்லை இன்றைய நற்செய்தியை இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க கடைசியில் இயேசு சொல்வார் நீங்களும் அந்த விண்ணரசுக்கு போக மாட்டீங்க மற்றவங்களுக்கும் வழிவிட மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு பழமொழிகள் அப்படியே நச்சுன்னு சொல்லப்படுகிறது வைக்கப்போலில் போரில் கட்டப்பட்ட நாய் ஒரு நாய் வைக்கப்போரில் கட்டப்பட்டு இருந்தால் அது வைக்கல திங்காது திங்க வர மாட்டையும் அது விடாது ரெண்டுக்கும் பயன் இல்லை அப்படி யாராவது இறையரசை நாட வேண்டும் என்று வந்தால் இவன் தடுத்துருவான் தன்னுடைய சட்டத்திட்டங்களினால் கடவுளுடைய திட்டத்தையே சொல்கிறேன் பேர்வழி என்று ஓய்வு நாள் சட்டம் இருக்கவே இருக்குது எருசலேம் கோவில் இருக்கவே இருக்குது ஐயோ எங்க எருசலேம் கோவில் இப்படி எது தேவையோ அதை விடுத்து மற்றவைகளை தன்னுடைய தலையில் வைத்துக்கொண்டு கூத்தாடி கொண்டு இருந்தவர்கள்தான் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்களைத்தான் இயேசு சாடுகிறார் ஐயோ கேடு உங்களுக்கு என்று Preach the gospel and if necessary use words St. Francis of Assisi அசிசியார் அருமையாக தேவைப்படின் வார்த்தைகளை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் இந்த மாதம் நற்செய்தியின் அறிவிப்பின் மாதம் அக்டோபர் மாதம் குழந்தை தெரசம்மாள் திருநாளிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நற்செய்தி அறிவிப்புக்காக பிரான்சிஸ் அசிசியார் திருநாளையும் கொண்டாடினோம் அக்டோபர் 4 இவர்கள் எல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டிய புனிதர்கள் இன்று அவிலா தெரசா திருநாள் திருச்சுவையினுடைய மிகச்சிறந்த டாக்டர் ஆஃப் த சர்ச் அறிவு பொக்கிஷத்தையெல்லாம் தன்னிடம் கொண்டவர் அவர் சொல்வார் இதெல்லாம் ஒன்றுமில்லை நீர் ஒன்றே போதும் God only suffices கடவுள் மட்டும் போதும் தாமஸ் அக்வினாசும் அதான் சொல்வார் நீர் ஒன்றே போதும் ஆண்டவரே இவையெல்லாம் ஞானத்தின் நிறைவினால் தான் இதை பெற முடியும் அது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் நீர் ஒன்றே போதும் எவன் எல்லாம் இந்த தன்னலத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறானோ அவன் தோத்து விடுவான் ஆகவே அன்பார்ந்தவர்களை உண்மை எப்பொழுதும் உனக்கு வாழ்வை தரும் எந்த நேரத்திலும் Our lives are God's gift to us. What we do with our lives is our gift to God. கடவுளுக்கு நீ என்ன கொடுக்க வேண்டும் பொண்ணும் பவளமுமா உன் கன்றுக்குட்டிகளையோ உன்னுடைய எரிபடிகளையோ நான் வெறுக்கிறேன் சொன்னால் விரும்பவில்லை என்று கூட சொல்ல வெறுக்கிறேன் அமாவாசை தினத்தன்று நீ செய்கின்றவைகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன் எனக்கு வேண்டியது உன்னுடைய வாழ்வு நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அழைக்கிறார் இறைவன் அழைக்கின்றார் அந்த தூய்மையான நெஞ்சத்தோடு என்னிடம் வா இதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறாரே தவிர நம்முடைய பொண்ணும் வெள்ளியும் காணிக்கைகளும் அல்ல நம் நல்ல உள்ளத்தை காணிக்காக கேட்கிறார் அப்படிதான் ஆராதனை பல என்னையே முழுவதும் உனக்கு காணிக்காக தருகிறேன் ஐயா உண்மைக்காக வாழ்ந்திடும் வரத்தை தாரும் நல்வாழ்வு இறைவனின் கொடை நல்வாழ்க்கை இறைவனுக்கு நம் கொடை சொல்லால் வரும் குற்றம் சிந்தையால் வரும் தோடம் செய்த சொல்லாத தீவினை பார்வையின் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் ஆய்வும் மற்ற எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா எதெல்லாத்திலிருந்து எனக்கு குற்றம் வருகிறதோ சொல்லால் செயலால் சிந்தையால் இதுக்கும் ஒரு கதை சொல்லுவேன் நான் வரும்போதே சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா லட்சக்கணக்கான வியூவர்ஸ் அவ்வப்பொழுது ஒவ்வொரு நாளும் பார்க்கிறீர்கள் ஆகவே இவைகள் எல்லாம் மறுபடியும் சொல்வதில் தவறொன்றுமில்லை ஒருத்தர் தியானம் செய்யாமந்தான் அதனால் என்ன செஞ்சால் நான் தியானம் செஞ்சுட்டு பார்க்கும்போது ஒரு நடன மங்கை ஒருத்தி அப்படி போனால்
உடனே இவனுக்கு சிந்தனை களைஞ்சு போச்சு, தியானம் களைஞ்சு போச்சு, எண்ணம் சலனமானது. ஐயைய, கண்ணு தான் நமக்கு எதிரியா? கண்ணை கட்டி கொண்டான். அடுத்த நாள் அந்த பெண்ணு போறா ஒரு 10 மணி அளவில், சலங் 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 சலங்க சத்தம் கேட்குது. ஆ, காது நமக்கு எதிரியா? காதையும் கட்டிக்குவான், கண்ணையும் கட்டிக்கிட்டான், காதையும் கட்டிக்கிட்டான். அடுத்த நாள் பார்க்குறான், கும்முன்னு வாசனை வருது 10 மணிக்கு. நல்ல மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த பொண்ணு போகுது. ஆஹா, மூக்கு நமக்கு எதிரியா? மூக்கையும் முடிக்கிட்டான். இப்போ என்னாச்சு? கண்ணை கட்டிக்கிட்டான், காதை முடிக்கிட்டான், மூக்கை முடிக்கிட்டான். அடுத்தது வாய் இருக்குது, வாயில் பேசத்தானே முடியும், நுகர முடியாது. இப்போ என்னாச்சு? எண்ணம் அந்த 10 மணி ஆனதும் இந்நேரம் அந்த பொண்ணு கடந்து போயிருப்பாளோ அப்படின்னு பாருங்க. எண்ணத்தால் இதுவரைக்கும் ஐம்புலன்கள், எண்ணம் வந்து மறுபடியும் உனக்கு சலனம் அடைவிக்கிறது. ஆகவேதான் சொல்லப்படுகிறது, என்னால் சொல்லால் வரும் குற்றம், சிந்தையால் வரும் தோஷம், செய்த பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள், ஆய்வும் மற்றும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். இவைகளெல்லாம் செய்தேன். அந்த வார்த்தைகள் தமிழ் செய்யுள்கள், ஆழமாக செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது இவைகளெல்லாம் நம்மை இன்னும் ஆழத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். ஜபம், லார்ட் ஜீசஸ், மே யோர் வேர்ட் டேக் ரூட் இன் மை ஹார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆல் மை தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். Give me wisdom and understanding that I may know your will for my life and have the courage to live according to it. அண்டு ராயேசுவே, உன் வார்த்தையும் உள்ளத்தில் வேரூன்றி என் சிந்தனை செயல் யாவற்றையும் மாற்றியமைப்பதாக தேவ ஞானத்தையும் புரிதலையும் எமக்கு அருளும். அதனால் என் வாழ்வில் இறை சித்தத்தை உணர்ந்து அதன்படி வாழ வேண்டிய திடம் பெறுவேனாக. ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். தாழ்ந்து பணிந்து ஆரம்பிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாம் வருகின் பிரபலாம் தூய ஆணவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியத்த கருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Potri 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 Potri.
நற்கருணை மாலை இயேசுவின் உடல் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் உடன்பதால் என் உடல் வியாதி இல்லை இயேசுவின் ரத்தம் என்பதால் என் சோர்வு இல்லை இயேசுவின் கண்கள் என்றால் என் பார்வை ஏற்பதில்லை இயேசுவினுடன் நாம் என்றால் என் பேச்சு பொய் இல்லை இயேசுவின் கண்கள் என்றால் நான் கொடுப்பது மய்மைறேன் இயேசுவின் கால்கள் என்றால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன் இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டமே தெளிவுள்ளது இயேசுவின் உள்மனம் என்பதால் முடிவுகள் சரியானவை இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள்லாம் இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன் சகோதரே நாளை தினம் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் சனிக்கிழமை மாலை திருப்பலி பிறருக்கும் அறிவிங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு என்பதையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் உடைய நன்றி பாராட்டுக்கள் மகிழ்ச்சி ப்ளீஸ் ப்ரே கேர் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த அக்டோபர் மாதம் நம் நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய கடமையுள்ள மாதம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி ஜெபிப்போமாக கருணை கடலாக கடவுளே தகுதியற்ற எங்களுக்கும் திருமகனின் விருந்திலே பங்கு கொள்ள உரிமை அளித்தேன் இதற்காகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உது நன்மை தனத்தை அனுபவித்த நாங்கள் தியாக மனப்பான்மையோடு உமை பின் செல்ல துணிவோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.